இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரியில் கடந்த 22 நாட்களில் 255 பேரிடம் 5.5 கோடி ரூபாய் ஆன்லைன் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக சைபர் கிரைம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் ஆன்லைன் மோசடிகள் தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மோசடிக்காரர்களிடம் இருந்து பணத்தை மீட்டு வருகின்றனர். மீட்கப்பட்ட பணத்திற்கான காசோலை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி கோரிமேட்டில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் கலந்து கொண்டு பணத்தை இழந்தவர்களிடம் அதற்கான காசோலைகளை வழங்கினார். மேலும் பொது இடங்களில் தவறவிட்ட 70 செல்போன்களை மீட்டு அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை ஆய்வாளர்கள் கீர்த்தி, தியாகராஜன் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் பூமியான்பேட்டையைச் சேர்ந்த முருகன் என்பவருக்கு 52 லட்சத்திற்கான காசோலை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பேசிய காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன், புதுச்சேரியில் கடந்த 1.5 மாதங்களில் மட்டும் சைபர் கிரைம் மோசடிக்காரர்களிடம் இருந்து 9 வழக்குகளில் 1.36 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், கடந்த 22 நாட்களில் புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் பணத்தை இழந்ததாக 255 புகார்கள் பெற்றுள்ளதாகவும், இதன் மூலம் மக்கள் 5.37,70,158 ரூபாயை இழந்துள்ளனர் என அவர் தெரிவித்தார். மேலும் மோசடி குறித்து அளித்த புகாரின் பேரில் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து 10 போலியான இணையதளங்கள் முடக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் இதுபோன்ற குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் செய்தால் இழந்த பணத்தை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.